எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பச்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பை. மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம். பிரபுக்கள் தான் நிறைய செல்வாக்கு உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள், நிறைய ஆள்பலம் எல்லாமே இருக்கும். அவர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது நலம். மனுஷன் அதாவது முதல்ல சொல்றது 7 எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் சில மக்கள் உதவி செய்யலாம், சில உதவிகளை ஒத்தாசையில் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கலாம். அவங்க கொடுக்கல, அவங்கள கர்த்தர் கொடுக்க வச்சார். கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தாங்க மனுஷன், அப்படித்தானே? சின்ன வயசுலேயே பாருங்கள், நம்ம தான் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருப்போம். ஒரு பிஸ்கட் கேட்டால் பிள்ளை தராது, வாங்கி கொடுத்தது நம்ம. ஒரு ஒன்று கொடு வேணால் கொடுக்காதுங்க, அதான் நேச்சர், பாவ நேச்சர். அந்த நேச்சர் உள்ள மனிதனை கர்த்தர் கொடுக்க வைக்கிறாரால் கர்த்தர் நம் சைடிலிருந்து வேலை செய்கிறாரு. அவன் கொடுத்த உடனே அவனை அப்படி தெய்வமாக பார்க்கக்கூடாது. தெய்வம் இவர் இருக்கிற வர தலை நிமிர்ந்து நடப்பேன், போயிட்டார்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர்லாம் நல்ல மனுஷன்தான், அவர் நம்ம வந்தவுடனே ஒரு ஊழியக்கார் தான், அப்போ எனக்கு பைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி டீச்சர்ஸ் காலனியில் விசிட்டிங் போயிட்டு மினி பஸ்ஸில் ஏறி வந்தேன். கரெக்டாக அவர் இந்த பிஎஸ்கே நகரில் ஏறினார். அவர் அவர் எனக்கு தெரியும், தெரிஞ்ச ஊழியக்கார் தான். என்ன இப்போ என்ன தம்பி கல்யாணம் முடிஞ்சான்றாரு. முடியல பாஸ்டர்னே, நல்ல வேலை பார்க்குற பிள்ளையாக கல்யாணம் பண்ணுங்கனாரு. நான் நினைக்கிறேன் தலை நிமிர்ந்து இருக்கேன்னா என் பொண்டாடி வேலை பார்க்குறான்றார். அவருக்கு இருந்த மரியாதை அப்படி படக்குன்னு குறைஞ்சி வச்சு, எனக்கு அப்போயே குறைஞ்சி வச்சு. இருந்தாலும் இந்த கத்தரை நம்பலாரு, பொண்டாட்டி நம்பி வாழ்கிறான். உன் மனைவியும் மனுஷன்தான், அப்படித்தானே? என் மனைவி இருக்கிறவரை மனைவி இருப்பாங்க, போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கத்தர் மேல் பற்றுதலாக இருங்க. போ, யாரும் போகணும்னு சொல்லலை. யார் மேலே நம்பிக்கை வைக்காது, நம்பிக்கை கத்தர் மட்டும்தாங்க. யாரை நம்பினாலும் ஏமாற்றப்படுவீங்க நீங்கள். ஏன்னா சில நேரத்தில் மக்களை வந்து செய்யணும்னு நினைப்பாங்க, அவங்க அவங்கள செய்ய முடியாது. சில நேரத்தில் செய்வேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்கள் அப்போ வந்து விரக்தி வரும், கோபம் வரும், அடிக்கலாம் போல் இருக்கு யாரையாவதும். ஏன்னா அப்படி ஒரு சுபாவம் வந்துருச்சுனாவே பிரச்சனை அவன் இல்லை, நீங்கள். கோபம் கோபமாக வருது, இவங்க செய்கிறேன் நாங்கள் செய்யலை. அவங்க செய்வேன்னு அவங்களுக்குன்னு அவங்களுக்கு பட்டாப்பட்டு கொடுத்தா கூட நம்ம நிச்சயம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. கர்த்தர் ஒருத்தர் தான் சொன்னால் செய்வாருங்க. நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னா நான் இன்றைக்கி சொல்லுவேன், தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னா பொண்டாடி வேலை செய்யலை, அதான் நான் சொல்லுவேன். கத்தரை நம்பி இருக்கிறேன். யார் நம்ம மேலே யாருமே என்னால் தான் வந்தேன் யாரும் சொல்ல முடியாதுங்க. கத்தர் எல்லா கணமும் மகிமையும் ஆண்டவருக்கு மட்டும்தான். அப்படி வாழணும். அப்போ அதான் கத்தர் நம்ம மேலே வைராக்கியம் காமிக்க நினைக்கிறாருங்க. அக்கா வேலைக்கு போகக்கூடாதுன்னு நாளையே பொண்டாடி எல்லாரும் ரிசைன் பண்ணிடுங்க அப்படி சொல்ல சொல்லலை. நல்லா சொன்னீங்க பாஸ்டர், என் பொண்டாட்டி மேலே ரிசைன் பண்ண சொல்லிடுறேன் அப்படி சொல்லல. அவங்க மட்டும் வந்தா வச்சுங்க, நம்பிக்கை கத்தர் மேல வைங்க. இன்னைக்குமே கத்தர் தான் 1000 மக்களை தேவன் உதவி செய்யலாம், உதவி கரம் நீட்ட வைக்கலாம். எத்தனை பேர் நான் அனுபவிச்சிருக்கேன், எதிர்பாராத இடத்துல இருந்து உதவி வரும். இப்படிலாம் வருமானு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை, கனவுல கூட நினைக்காத ஒரு உதவியை கத்தர் கொடுப்பார். கற்பனை பண்ணாத இடத்துல இருந்து உதவி வரும். எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. எளிய காரியங்களை சொல்லித்தரங்க, இதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்க. யார் உங்கள் மேலே கை நீட்ட முடியாது, யார் என்னால் தான் வந்தேன்னு சொல்ல முடியாது, கத்தர் மட்டும்தான். யாராச்சும் உதவி செய்கிறாங்களா, சோத்திரம், கத்தருக்கு நன்றி. அந்த மனிதனுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர் பின்னாடி ஓடிடாதீங்க. டாக்டர்கிட்டே போகிறீங்க, டாக்டர் தேராதுன்ட்டார், ரொம்ப நாள் வாழ மாட்டீங்க, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுருங்க அப்படின்னா உடனே தெய்வ வாக்கு அடக்கூடாது. டாக்டர் பரிகாரி கிடையாது, டாக்டர் வந்து டாக்டர் பரிகாரி கத்தர். மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கத்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். அவர் சொல்லிட்டார் வாய்க்காதுன்னா பரவாயில்ல, சொல்லிட்டு போங்க. நீங்கள் பரிகாரி கிடையாது, பரிகாரி கத்தர், அப்படித்தானே? யாருடைய வார்த்தையும் ஃபைனல் வார்த்தையாக இருக்கக்கூடாதுங்க. நான் சொன்னது புரியுதா? கத்தர் தான் சுகமாக்குறவர், கத்தர் தான் உங்களை விடுவிக்கிறவர், கத்தர் உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாம் நன்மையிலும் கொடுக்குற கத்தர். ஆதாரம் யார்? ஆதாரம் கத்தர். 1000 வழிகளில் உதவிகள் வரலாம், ஒத்தாசைகள் வரலாம், ஆனால் அவங்களாம் ஆதாரம் கிடையாது நமக்கு. மழை வருது, மழை டேமுக்கு ஆதாரம், ஆனால் மலைக்கு ஆதாரம் கத்தர். நம்ம வர்ற பைப்பு வந்து ஆதாரம் கிடையாது,
உச்சகட்ட ஆதாரம் யார்? கத்தர். சுகத்துக்கு ஆதாரம் கத்தர், வெற்றிக்கு ஆதாரம் கத்தர், நல்ல வசதி வாய்ப்புகளுக்கு ஆதாரம் கத்தர். யாருமே யாருக்காவது இவருக்காக தான் வாழ்கிறேன் சொல்லலாம், என் மனைவிக்காக தான் வாழ்கிறேன், என் பிள்ளைக்காக தான் வாழ்கிறேன், என் பிள்ளைக்கு தான் உயிர். பிள்ளைகளை அதிகமாக நேசிங்க, பிள்ளைகளுக்காக வாழாதீங்க, கத்தருக்காக வாழுங்க. அப்படின்னா பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, ரொம்ப நாள் இருப்பாங்க, சுகத்தோடு இருப்பாங்க, தீர்க்காய்ச்சியோடு இருப்பாங்க. வைக்க வேண்டியதை முதல்ல வைங்க.